ரூபாயை முன்தொகையாக பெற்றுக்கொண்டு நடித்த கதாநாயகி. ஸ்கைப் டாப் பிலிம் சார்பாக பாலசுப்ரமணியம் பெரியசாமி தயாரிக்கும் படம் இரவும் பகலும் வரும். இப்படத்தில் அங்காடி தெரு மகேஷ் நாயகனாகவும் அவருக்கு ஜோடியாக அனன்யா நடிக்கிறார். வில்லனாக ஏ வெங்கடேஷ் மற்றும் நகைச்சுவைக்கு ஜெகன், சுவாமிநாதன் என பலர் நடித்துள்ளனர். படத்தை இயக்குபவர் பால ஸ்ரீராம். இவர் பிரபல இயக்குனர் ஏ வெங்கடேஷிடம் உதவி இயக்குனராக பல படங்களில் பணியாற்றியவர். படத்திற்கு இசை தீனா, ஒளிப்பதிவு கிருஷ்ணசாமி. பொறியியல் கல்லூரியில் படிக்கும் ஒரு மாணவன், எல்லோரும் மதிக்கும் வகையில் நன்முறையில் நடந்து கொள்ளும் நற்பண்புகளை கொண்டவன். காலையில் கல்லூரிக்கு செல்லும் கதாநாயகன் இரவில் மட்டும் திருடனாய் உலாவுகிறான். அவன் ஏன் திருடனானான், எதற்காக திருடுகிறான் என்பதே இரவும் பகலும் வரும் படத்தின் கதை. படம் குறித்து இயக்குனர் பால ஸ்ரீராம் கூறியதாவது, எனது குருதான் முதல் படத்தில் நடிக்க பெரிதும் ஒத்துழைப்பு கொடுத்தார். படத்தின் கதாநாயகி அனன்யாவிடம் கதையை சொல்லி முடித்த கணத்திலே ஒரு ரூபாயை முன்தொகையாக பெற்றுக்கொண்டு படத்தில் நடிக்க சம்மதித்து விட்டார் என பூரிப்புடன் கூறினார் இயக்குனர் பால ஸ்ரீராம். சுமார் 50 நாட்கள் படப்பிடிப்பு நடைபெற்ற இப்படம் நாமக்கல் தொட்டியத்தில் உள்ள ஒரு பொறியியல் கல்லூரியிலும் சென்னையின் சில முக்கிய இடங்களிலும் படமாக்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார்.